அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். 2022 நீட் எக்ஸாமினேஷனுடைய ப்ரொவிஷனல் ஆன்சர் கீயும் OMR ஷீட்டோட ஸ்கேன்ட் கோப்பியும் வெளியே வந்து ஒரு நாள் முடிஞ்சிருச்சு. எல்லா மாணவர்களும் தங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஒரு வாட்டி கூட பார்த்து மார்க் கால்குலேட் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு டைம் தான் இது. ஒவ்வொரு மாணவர்களுடையும் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கிற உணர்வுகள் என்னது, உணர்ச்சிகள் என்னது, அது தற்பொழுது என்னாலே சொல்ல முடியாது. போன வருஷம் ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜிலும் ஸ்கோர் கிடைச்சது எப்படி அது பார்த்து எந்த மெடிக்கல் காலேஜில் எனக்கு அட்மிஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு கால்குலேஷனில் இப்பொழுது சில மாணவர்கள் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும். இன்னும் சில மாணவர்கள் இந்த வருடம் நினைச்ச மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல், இன்னும் நிறைய மாணவர்கள் நினைச்ச மாதிரி ஸ்கோர் கிடைக்காமல் நீட் ப்ரிப்பரேஷன் கண்டினியூ பண்ணணுமா, அதா வேற ஏதாவது கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணணுமா, என்ஜினியரிங் கவுன்சிலிங் அட்டன் பண்ணணுமா, அப்படி எல்லாமே யோசிச்சுட்டு இருக்கும். எல்லையில் மார்க் கிடைச்சவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபீலிங்ஸ் தான் கொஞ்சம் கஷ்டமானது. கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஆனாலும் பதற்றம் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாயிருக்கும். அதாவது கடந்த வருடம் கட் ஆஃப் மார்க் எந்த அளவுக்கு வந்தது, அந்த ஒரு ரேஞ்சில் மார்க் கிடைச்சவங்க இருக்கும்ல, அவங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இந்த வாட்டி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிப்பட்ட ஒரு டென்ஷன் கண்டிப்பா இருக்கும். ஸ்கோர் கால்குலேட் பண்ணிய பிறகு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிடுவாங்க, கேட்குற கேள்வி என்ன தெரியுமா, இந்த ஸ்கோரில் எனக்கு எந்த இடத்துல அட்மிஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படியெல்லாம் கேட்க போறாங்க. அன்பான மாணவர்களே, உங்களுடைய இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்பொழுது வெளியே வந்தது. அதாவது மற்ற ஸ்டூடெண்ட்ஸுடன் உங்களுடைய கம்பாரிசன் இதுவரைக்கும் வெளியே வரல. ரேங்க் லிஸ்ட் வந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த கம்பாரிசன் தெரியும். ஓகே, ஒராளுக்கு 650 மார்க் கிடைச்சிருக்கு, இன்னொராளுக்கு 650 மார்க் கிடைச்சிருக்கு, மூன்றாவது ஒராளுக்கு 650 மார்க் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே நமக்கு தனித்தனியாக ஒவ்வொரு ஆளுகளுடையும் ஸ்கோர் நமக்கு தெரியும். ஆனால் கம்பாரிசன் தெரியணும்னா ரேங்க் லிஸ்ட் வெளியே வரணும். ரேங்க் லிஸ்ட் வெளியே வரணும்னா இந்த ப்ரொஃபஷனல் ஆன்சர் கீயில் சேலஞ்ச் இருந்தால், அப்படி சேலஞ்ச் இருக்கு அப்படித்தான் நிறைய பேர் சொல்கிறாங்க, உங்களுக்கும் அப்படி சேலஞ்ச் இருக்கு இருந்தால், உங்களுக்கும் அப்படி சேலஞ்ச் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அது பண்ணலாம். எதா இருந்தாலும் ஃபைனல் ஆன்சர் கீ ரிசல்ட்டுடன் தான் வரும். ரிசல்ட்னா என்ன, அது இந்த ரேங்க் லிஸ்ட் தான். ரேங்க் லிஸ்ட் வெளியே வந்த பிறகுதான் ஒரே மார்க் கிடைச்ச நிறைய பேர் இருந்தால் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரேங்கோட வித்தியாசம் வருது அது நமக்கு தெரியும். நல்ல ஸ்கோர் கிடைச்சவங்க எந்தெந்த மெடிக்கல் காலேஜஸ் ஒப்ட் பண்ண போகிறாங்க அது யாருக்குமே தெரியாது, அது அவங்களுக்கு மட்டும் தெரியும் ஒரு விஷயம்தான். அதனால் இந்த வருடம் ஒவ்வொரு காலேஜும் எத்தனை கட் ஆஃப் வரும் அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறது சரியான ஒரு மெத்தடாலஜி கிடையாது. இன்னொரு விஷயம் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் கட் ஆஃப் கம்மியாகுமா அதிகமாகுமான்னு கேட்கும்போது, லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் கட் ஆஃப் கொஞ்சம் கம்மி ஆகலாம். அது நான் முன்னாடி சொல்லியிருந்தது, நீட்டு முடிஞ்ச உடனே ஒரு வீடியோ போட்ட போது, கம்மி ஆகலாம் வாய்ப்பு தான் இருக்கு, ஆனாலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒவ்வொரு வருடமும் அப்படிதான், 2020 ரிசல்ட் ஆயிருந்தாலும் 2021 ரிசல்ட் ஆயிருந்தாலும் அப்படி முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இல்லை விஷயங்கள் வந்தது. ஸோ அதனால் எதுவும் நீங்கள் யோசிச்சு டென்ஷன் ஆகாதீங்க. எல்லையில் மார்க் கிடைச்சவங்க பிரார்த்தனையுடன் உட்கார்ந்துட்டு இருக்கணும், அதுதான் நம்மளால் பண்ண முடியும். நான் முன்னாடி போட்ட வீடியோவில் சொல்லியிருந்த விஷயம், பிளஸ் டூ இந்த வருடம் முடிச்சு எல்லையில் மார்க் கிடைச்சவங்க கவலைப்படாதீங்க, நல்ல காலேஜ் அட்மிஷன் கிடைக்கிறத பற்றி யோசிச்சு ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் ஜாயின் பண்ணி முன்னாடி போகலாம். ஜாயின் பண்ணுற டைமிலே உங்களுக்கு அட்மிஷன் எடுக்கிற இடத்தில் சொல்லலாம், அதாவது ஏதாவது மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் கிடைச்சால் ஃபீஸு திரும்பி கொடுக்கணும், அப்படி அந்த ஒரு கண்டிஷனுடன் உங்களுக்கு பயிற்சி ஸ்டார்ட் பண்ணலாம். எதா இருந்தாலும்
ஹாப்பியாயிருங்க, சந்தோஷமாயிருங்க. இந்த ஒன்று ரெண்டு நாள்கள் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஃபீலிங் டென்ஷன் இருக்கும். நான் ஃபீலிங்ஸ் டென்ஷன் அப்படி சொல்கிறது எல்லையில் மார்க் கிடைச்சவங்களை பற்றி தான். மார்க் கம்மியானவங்க முன்னாடியே முடிவெடுக்க வேண்டியிருந்தது, இன்னும் முடிவெடுக்காதவங்க கண்டிப்பாக நல்லா முடிவெடுத்து முன்னாடி போகணும். சந்தோஷமுடன் வாழ வேண்டிய ஒரு எதிர்கால வாழ்க்கை, அதுதான் நீங்கள் பிளான் பண்ண வேண்டியது. இப்பொழுது கிடக்கிற ஒரு சந்தோஷம் மட்டும் யோசிச்சு எதிர்காலத்தை நம்ம சொதப்புற மாதிரி எந்த ஒரு முடிவும் நீங்கள் எடுக்காதீங்க. அது மட்டும்தான் எனக்கு இந்த ஒரு நொடியில் உங்களுக்காக கொடுக்க வேண்டிய ஒரு அறிவுறு. நமது ரிசல்ட் செப்டம்பர் 7ஆம் தேதி வரும் அப்படிதான் இப்போ சொல்லியிருக்காங்க. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சொல்ற விஷயங்கள் எல்லாமே அப்படி பண்றவங்க கிடையாது. 7ஆம் தேதியும் சொல்லினா அதனால்தான் மொத்த பத்திரிகையாளர்களும் ஆன்லைன் மீடியாஸும் இப்போ எதுவும் பேசாமல் வாய் மூடி உட்கார்ந்துட்டு இருக்கிறது. அது இல்லைன்னா என்ன நடக்கும்? அன்னைக்கு வரும், இன்னைக்கு வரும், அப்போ வரும், இப்போ வரும், காலையில் வரும், மாலையில் வரும், அப்படி எல்லாமே கெஸ் பண்ணி பேசுகிற நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் என்டிஏயோட ஒஃபீஷியல் ரிசல்ட் வரணும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆன்சர் கீ வரும் சொல்லி அந்த டைமில் வரலாம், ஒரு நாள் கழிச்சு தான் வந்ததில்லை. செப்டம்பர் 7ஆம் தேதி ரிசல்ட் வரும்னு இப்போ நம்ம நினைச்சிட்டு, ஆனால் அது 8ஆம் தேதி ஆகலாம், ஆனால் கொஞ்சம் அப்படி இப்படி சேஞ்ச் எல்லாம் வரலாம். அதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தே ஆகணும். அதெல்லாம் அவசரப்பட்டு தெரிஞ்சதினால எந்த பிரயோஜனமும் இல்லை. அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எதா இருந்தாலும் நீட் 2022 எக்ஸாமினேஷனில் நல்ல ஸ்கோர் வாங்கி இந்த வருடம் ஏதாவது மருத்துவ கல்லூரிகளில், தங்களுக்கு பிடித்த மருத்துவ கல்லூரிகளில் அட்மிஷன் எடுக்க போகிற மாணவர்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அவங்க அனுபவிக்கிற ஒரு ஃபீலிங், அவங்க அனுபவிக்கிற ஒரு சந்தோஷம், தங்களுடைய எதிர்கால வாழ்க்கை எந்த ஒரு ப்ரொஃபஷனுடன் முன்னாடி கொண்டு போகணும் அந்த ஒரு விஷயம்தான். டாக்டர் ஆகணும் ஆசைப்படுறவங்க, மருத்துவராகணும் ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக அவங்களோட எதிர்கால வாழ்க்கை அந்த வழி கொண்டு போகும்போது மட்டும்தான் சந்தோஷமான விதம் அவங்களால் வாழ முடியும். பிடிக்காத வேலை பார்த்து வாழ வேண்டிய சிச்சுவேஷன் நீங்கள் யோசிச்சு பாருங்க. பிடிக்காத வேலை பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது நமது 100% பொட்டன்ஷியல் அதில் நமக்கு கொடுக்க முடியாது. ஸ்கூல் கிளாஸில் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய டீச்சர்ஸை பார்த்துருக்கோம், ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லாமல் கிளாஸில் வந்து பாடம் கற்றுக் கொடுக்குறவங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு டீச்சிங்னா அது ஊதியம் வாங்குறதுக்கு ஒரு வேலை மட்டும்தான். கண்டிப்பாக நீங்கள் அப்படிப்பட்ட வேலை பார்க்குற ஒராளாய் மாறக்கூடாது. உன்னுடைய மனசுக்குள்ள, உன்னுடைய இதயத்துக்குள்ள டாக்டர் ஆகணும், MBBS கிடக்கணும், ஸ்டெத்து போடணும் அப்படிப்பட்ட ஒரு ஆசை இருந்தால் கண்டிப்பாக அந்த ஒரு வழியில் தான் நீங்கள் முன்னாடி போக வேண்டியது. அந்த ஒரு இலக்கு அடைஞ்சு பார்த்து பார்த்து நடந்த கனவு சரியாய் சந்தோஷமான சூழ்நிலையில் இப்போது உட்கார்ந்துட்டு இருக்கிற சேஃப் சோனில் மார்க் கிடைச்சா எல்லா மாணவர்களுக்கும் ஒரு வாட்டி கூட என்னோட நல்வாழ்த்துக்கள் நான் கொடுக்குறேன். எதாயிருந்தாலும் ஹாப்பியாயிருங்க. வாழ்க்கைனா இதனால் முடிஞ்சு போகும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு, அந்த டைம் தான் முக்கியம். ரேங்க் லிஸ்ட்டுக்காகவும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க, ரேங்க் லிஸ்ட் வரட்டும். அப்புறம் உங்களுக்கு உங்களோட பெர்ஃபார்மன்ஸோட ஒரு கம்பாரிசன் கூட தெரியும். ஒவ்வொரு வருடமும் நீட் ரிசல்ட் வரும் பொழுது நல்ல ரிசல்ட் வாங்குற மாணவர்கள் நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. அது கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும். வரப்போற வருடங்களில் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி நுழைவுத் தேர்வுகளில் தமிழ் மாணவர்களும் சூப்பரான ஒரு இடம் கண்டுபிடிக்க போகிறாங்க. அதாவது இந்தியாவில் மிகப்பெரிய மெடிக்கல் காலேஜஸில் அட்மிஷன் எடுக்கிற தமிழ் மாணவர்களுடைய நம்பர் அதிகமாக போகுது. ஸ்கோர் கால்குலேட் பண்ணி எந்த காலேஜில் அட்மிஷன் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த ஒரு பிரார்த்தனையோடு நடக்கிறவங்க பிரார்த்தனையை கண்டினியூ பண்ணுங்க.
இப்போ நிறைய பேர் லாஸ்ட் இயர்ல இந்த மார்க்குக்கு எந்த காலேஜ் வரை கிடைச்சிருக்கு அப்படி இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. சேஃப் ஜோனில் மார்க் கிடைச்சிருந்தா எந்த காலேஜ் கிடைக்கும் கிடைக்காது அதெல்லாம் நமக்கு கிளியராக இப்போ சொல்ல முடியாது. ஒரே மார்க் கிடைச்சா எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க ஒவ்வொரு ஆளுகளும் எந்த மெடிக்கல் காலேஜில் ஆப்ஷன் கொடுக்க போகிறாங்க, எந்த மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் எடுக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க, இது எதுவும் நமக்கு இப்பொழுது சொல்ல முடியாது. பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், எப்போதுமே ஹாப்பியாக இருங்க. உங்கள் அன்போடு ஜால்.